ஸோ மக்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு ஏன் சார் ரெக்கார்டட் வீடியோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ ஒன்றும் இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு எனக்கு. ஸோ அதனால தான் கண்டென்ட்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்றக்காக தான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே தப்பாக நினச்சிக்கிற வேணாம். ஸோ இன்னைக்கு ரெக்கார்டட் வீடியோன்றனால சரியாக படிக்காமல் இருக்குது, சரியாக பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிறாதீங்க, கரெக்டாக படிங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ரெக்கார்ட் வீடியோ தான் அப்புறம் பார்க்கலாம் நினைக்காதீங்க. கரெக்டாக 6:30 உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ எப்பயும் போல நீங்கள் அதே 1 hour நீங்கள் படிச்சுக்கணும், சரியா? ஸோ டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க, சரியா மக்களே? ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பெரிய சிக்னல் ஏதாவது என்னோட இன்ஸ்டா ஐடி எப்போனாலும் ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னாலும் சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஜாக்சன் சாரோடது. ஸோ ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னாலும் கேட்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் இருக்கு இல்லை, என்ன ஏதாவது சொல்லணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும், ஸோ ஏதாவது டிஃபரெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதான் என்னோட ஐடி. ஸோ எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நான் எப்படி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், என்னை ஓரளவுக்கு மோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, சரியா? சரி. ஸோ சார் ஆடியோ கிளியராகவே இல்லையே சார், மாதிரி எக்கோ அடிக்குது சார் அப்படின்னா, ஸோ என்கிட்ட மைக் இல்லை. ஸோ மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மைக் வந்தவொடனே ஆடியோ கிளியர் ஆயிரும். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 days வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க மக்களே. ஸோ ஆடியோ ஓரளவுக்கு நான் மெதுவாக பேசுகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கேட்குமே அப்படின்றக்காக தான் கொஞ்சம் சவுண்டும் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் குறைக்குறன் இருக்குது அப்படின்னா சாரி மக்களே, தப்பாக எடுத்துக்கிறாங்க, சரியா? நான் எப்படியா சரி பண்ணலாம் பார்க்க, மைக் ஆர்டர் பண்ணீங்க. ஸோ வரல, முதலோட ஆர்டர் போட்டேன், அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதாகிடுச்சு, சரி கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வந்துடும், ஓகேவா? 2-3 days வந்துடும். ஸோ வந்தவுடனே சரி பண்ணிடலாம், ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ கிளாஸ் போகலாமே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 9, 2022 இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ இன்றைக்கி என்ன இருக்குது, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்றைக்கி என்ன முக்கியமான நாள் அப்படின்னா, வேர்ல்ட் அப்சர்வ் நகாசாகி டே ஆகஸ்ட் 9 வந்து நகாசாகி டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஜப்பான் அப்சர்வ் பண்ணுறாங்க, 1945 அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹிரோஷிமா நாகசாகினால எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், எஸ் அதே தான். ஸோ நாகசாகியில் அதே மாதிரி யுரேனியம் பாம்பு யூஎஸ் வந்து போட்டாங்க, அட்டாமிக் பாம்பு போட்டாங்க. ஸோ நாகசாகியில் August 9 August 9, 1945 வந்து இந்த பாம்பு போடப்பட்டுச்சு. ஸோ அந்த டே அதை வந்து கோமினேட் பண்ணுற விதமாக, ஞாபகப்படுத்த நினைவுக்கூறும் விதமாக, ஸோ ஜப்பான் வந்து August 9 வந்து நாகசாகி டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க போட்ட பாம்புக்கு பேர் வந்து ஃபேட் மேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதையும் அதே மாதிரி B-29 பாம்பர் ஏர்கிராஃப்ட் மூலமாக தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, சரியா? கிட்டத்தட்ட 20,000 people கிட்ட பாம்பு போட்டப்பே இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடியேஷன் நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஓரளவு 40,000 மேலே வந்து நிறைய டிஃபெக்ட் ஆயிருக்காங்க, இறந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படின்றது இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? சரி. ஸோ இதில் வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, நாகசாகி ஜப்பான் எல்லாமே சொல்லிட்டேன், கிளியர். ஜப்பானோட PM ஃபுமியோ கிஷிடி, கேபிட்டல் டோக்கியோ, கரன்சி ஜாப்பனீஸ் யென், ஓகேவா? இதே மாதிரி ஹிரோஷிமா டே, எஸ் August 6 அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரியா? ஸோ ஹிரோஷிமா டேக்கு போட்ட பாம் பேர் வந்து லிட்டில் பாய். ஸோ நாகசாகியில் போட்ட பேர் வந்து ஃபேட் மேன், ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அது வந்து சின்னது, இது வந்து கொஞ்சம் பெருசு, ஓகேவா? அதனால அந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளியராக நேமில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஓகே மக்களே, நெக்ஸ்ட். ஸோ சாரி, இதற்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் சூப்பர். ஸோ என்னது நடந்துட்டேன், எஸ் நாகம்லாம் இருக்கும்ல, எஸ் அதான் கரெக்ட் நாகம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எஸ் நாகப்பாம்பு இருக்குல்ல. ஸோ நாகப்பாம்பு எப்பயுமே வந்து 9 அடி வளரும், சரியா? 9 அடி வளரும் 9 feet. ஒரு நாகப்பாம்பு வந்து 9 feet வரை மேக்சிமம் வளரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ ஒரு நாகப்பாம்பு வந்து 9 feet வந்து மேக்சிமம் வளரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, கிளியரா? கிளியர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் த வேர்ல்ட் இண்டிஜினியஸ் பீப்புள் August 9, August 9 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் த வேர்ல்ட் இண்டிஜினியஸ் பீப்புள் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதை யார் அப்சர்வ் பண்ணுறாங்க, யூன் அப்சர்வ் பண்ணுறாங்க, 1995 வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்க, த ரோல் ஆஃப் இண்டிஜினியஸ் உமன் இன் த ப்ரிசர்வேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார், இண்டிஜினியஸ் பீப்புள்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு அந்த ஊரில் இருக்காங்க, இப்போ வந்து இந்த அமேசானில் இருக்கவங்க, இப்போ ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்க, ஆஃப்ரிக்காக்காரவங்க அப்படிதான் அந்த பழைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள அந்த மண்ணுக்கான மக்கள், அவங்க இண்டிஜினியஸாக அந்த ஊருக்கான மக்கள்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இண்டிஜினியஸ் பீப்புளில் வந்து இது பண்ணணும், சரி? அவங்களுக்கான ஒரு ரெகனேஷன் கொடுக்கணும், அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்களோட ரைட்ஸ் என்ன, அவங்க எப்படி அவங்களுக்கான நாலேஜ் என்னென்னலாம் அவங்க வச்சிருக்காங்க, ஸோ அந்த நாலேஜ்லாம் எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுரிஸாக வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்களே. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அவங்களோட ரோல் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் த வேர்ல்ட் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. யார் யூஎன் அப்சர்வ் பண்ணுறாங்க, 1995 இருந்து, கிளியர்? யூஎனோட செகண்ட் ஜெனரல் ஆண்டனி குட்ரஸ்,
ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ் ஃபவுண்டர் 1945 சரியா கிளியர் கிளியர் ஸோ இதற்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் நான் இதுக்கு என்ன க்ளூ வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து க்ளூ வச்சிருந்தேன் ஸோ அதான் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஸோ என்ன ஆயிடுச்சு என்ன க்ளூ வச்சோம் அப்படின்றது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஸோ ரெண்டுக்கு என்ன க்ளூ வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம நயன்தாரா இருக்காங்க பார்த்தீங்களா எஸ் நயன் நயன்தாரா இருக்காங்களே எஸ் நயன்தாரா வந்து நாகப்பாம்பா நடிச்சாதான் வந்து அவங்க இன்டிஜினியஸாக தெரியவாங்க தனியாக தெரியவாங்க சரி இன்டிஜினியஸாக வந்து தனியாக கரெக்டு தானே எஸ் நம்ம நயன்தாரா வந்து நாகப்பாம்பா நடிச்சாங்கன்னா தனியாக தெரியவாங்க அதான் அவங்களுக்கான க்ளூ ஓகேவா எஸ் நம்ம நயன்தாரா வந்து நாகப்பாம்பா நடிச்சாங்கன்னா தனியாக தெரியவாங்க இன்டிஜினியஸாக ஸோ அந்த ஊருக்கான தனியான அந்த ஊருக்கானவங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ தனியாக அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேஸ் வச்சுப்பாங்க எஸ் இண்டிஜினியஸ் இண்டிஜினியஸ்னா அந்த மாதிரி தானே அதனால தான் அப்படி வச்சிருக்கேன் க்ளூ நயன்தாரா வந்து நாகப்பாம்பா நடிச்சாங்கன்னா தனியாக தெரியவாங்க இண்டிஜினியஸ் பீப்புளாக இருப்பாங்க ஓகேவா இண்டிஜினியஸாக இருப்பாங்க நெக்ஸ்ட் எம்ஒயு ஆர்மி டிசைன்ஸ் பியூரோ இன்ஸ்பாக்ட் வித் டிஎஃப்ஐ டு டெவலப் ஹை இம்பாக்ட் ரோட்ஸ் அதாவது நம்ம டிஃபென்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஆர்மி டிசைன்ஸ் பியூரோ இந்தியன் ஆர்மியோட ஒரு அமைப்பு ஒரு டீம் தான் அவங்க சரியா அவங்க வந்து ஒரு எம்ஒயு போட்டிருக்காங்க யாரோட டிஃபென்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட எதற்காக பார்த்தீங்கன்னா ஹை இம்பாக்ட் ட்ரோன்ஸ் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது சரி இந்த எம்ஒயு போடப்பட்டிருக்கிறது ஸோ இதில் வந்து அவங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி கனெக்ட் பண்றாங்க அந்த ஈவெண்டோட பேர் வந்து இந்தியன் ஆர்மிஸ் ஹிம் ட்ரோனத்தான் சரியா ஹிம் ட்ரோனத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்றாங்க இந்தியன் ஆர்மி இது டிஏ டிஎஃப்ஐயும் ஏடிபியும் சேர்ந்து ஸோ இது மூலம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஸோ ட்ரோன் பேஸ் சொல்யூஷன்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ப்ரொபோசல்ஸ் தான் இன்வைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரோனத்தான் சொல்லி ஒரு ஒரு ஈவெண்ட் ஒன்று கனெக்ட் பண்ணி ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படின்னு சொல்லி ஸோ ஹில்லி ஹிமாலயன் டெரைன்ஸ் ஏரியாஸில் வந்து எப்படி எப்படிலாம் அந்த ட்ரோன்ஸ் வச்சு ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு ஐடியா ஒரு ப்ரொபோசலோட யாராவது வந்தாங்கன்னா ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக இந்த ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம டிஎஃப்ஐயும் ஏடிபியும் சேர்ந்து சரியா ஸோ டிஎஃப்ஐனா ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து ஸ்விச்சா ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி ஃபவுண்டர் 2017 இந்தியன் ஆர்மி ஸோ இந்தியன் ஆர்மியோட டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஆர்மி டிசைன்ஸ் பியூரோ 2014 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஸோ இந்தியன் ஆர்மியோட சீஃப் வந்து மனோஜ் பாண்டே ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி ஃபவுண்டர் 1950 சரியா ஸோ இது ஃபவுண்ட் பண்ணப்பட்டதே போ 2016 ஓகேவா ஓகே ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக நம்ம கொச்சின் ஷிப்யார்டும் ஐஎம் கோழிக்கோடும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இதற்காக மெரிடைம் செக்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சரியா ஸோ கொச்சின் ஷிப்யார்டு வந்து கோழிக்கோடு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோழிக்கோடோட வந்து ஒரு பேக்ட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இதற்காக மெரிடைம் ஸ்டார்ட் அப்லாம் வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்றதுக்காக சரியா எஸ் நெக்ஸ்ட் ஸோ இந்தியன் பேங்க் சயின்ஸ் எம்ஓ வித் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆந்திரா டு லெண்ட் அப் டு 50 crore ருபீஸ் அதாவது இந்தியன் பேங்க் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆந்திரப்பிரதேஷ்ல இருக்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட ஒரு எம்ஓஏக்குள்ள வந்திருக்காங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து 50 crore வரையும் ஸ்டார்ட் அப் ஃபார் ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் மூலமாக அந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக கொடுக்குறாங்க லோன் கொடுக்குறாங்க லெண்டிங் கொடுக்குறாங்க என்ன ஸ்கீம் அப்படின்னா ஐஎன்டி ஸ்பிரிங் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக வந்து லெண்டிங் கொடுக்குறாங்க இந்தியன் பேங்க் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆந்திரப்பிரதேஷ்ல இருக்க ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லையா ஸோ ஹேட்ச் லேப் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேச ஒரு விஷயம் இருக்கு ஒரு லேப் இருக்கு ஒரு சென்டர் இருக்கு சரியா அவங்க வந்து இந்த ஸ்டார்ட் அப் எம்எஸ்எம்இஸ்க்குலாம் வந்து ஏதாவது புதுசாக ஒரு ஐடியாஸ் கொண்டு வராங்க ஸோ டெவலப் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கான கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ஆகும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆகும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 50 crore வரையும் லெண்டிங் வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்தியன் பேங்க்கு ஸோ இதுதான் விஷயம் ஓகேவா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆந்திரப்பிரதேஷோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு மங்களகிரி ஆந்திரப்பிரதேஷ் பிரசிடென்ட் வந்து டாக்டர் பி சத்யநாராயண் ஃபவுண்டர் 2017 இந்தியன் பேங்க் அதே மாதிரி சென்னையில் இருக்கு ஹெட் குவார்டர்ஸ் சிஓ வந்து சாந்தி ஜெயின்லால் சாந்திலால் ஜெயின் ஃபவுண்டர் 1907 ஓகேவா ஓகே ஸோ இதே மாதிரி இந்தியன் பேங்க் வந்து 32 lakh rupees ஃபைன் போட்டுருவாங்க இந்தியன் பேங்க் வந்து 32 lakh rupees ஃபைன் போட்டுருவாங்க ஆர்பி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 crore வரையும் வந்து ஃப்ராட் நடந்திருக்கு சரியா இதில் இந்தியன் பேங்க் ஸோ அதற்கான ரிப்போர்ட்டை வந்து அவங்க ஆர்பிட்ட கரெக்டாக சப்மிட் பண்ணலை அப்படின்றதுக்காக இந்த ஃபைனை வந்து ஆர்பிஐ வந்து 32 lakh rupees வந்து போட்டிருக்காங்க இந்தியன் பேங்க்குக்கு ஸோ இது வந்து ரீசன்ட் நியூஸ் கிடையாது ரிலேட்டட் நியூஸ் சரியா ஸோ ரிலேட்டடாக இந்த இந்தியன் பேங்க் சம்மந்தப்பட்டு கூடிய ஒரு நியூஸ் நடந்திருக்கு ஓகேவா ஸோ இதே மாதிரி ஒரு கேசிசிக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணாங்களா கிஷான் கிரெடிட் கார்டுக்கு வந்து இந்தியன் பேங்க் வந்து நம்ம இதிலேயே வீக்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதான் அவங்களுக்கான இன்னொரு ஒரு நியூஸ் இந்தியன் பேங்க் சம்மந்தப்பட்டு கேசிசியை பற்றி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க கரெக்ட் தானே கரெக்ட் இந்தியன் பேங்க் வந்து கொண்டு வந்திருந்தாங்க கேசிசி வந்து ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கிளியரா அடுத்த டிஃபென்ஸ் டெஃப் எக்ஸ்போர்ட் 2022 டு பி ஹெல்ட் இன் குஜராத் ஃப்ரம் அக்டோபர் 18 to 23 அதாவது பன்னெண்டாவது ரீசனான டிஃபென்ஸ் எக்ஸ்போ வந்து மார்ச்ல நடக்க வேண்டியது ஸோ அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க உக்ரைன் வரனால ஸோ அது இப்போ வந்து குஜராத்ல காந்திநகர்ல நடத்த போறாங்க எப்போ அப்படின்னா August 18 22 23 வரையும் சரியா 18, 19, 20, 21, 22 ஸோ அந்த 5 தான் வந்து நடக்க போகுது ஸோ இதுல வந்து 3 வந்து பிசினஸ் டே ஆகும் 2 வந்து பப்ளிக் டே ஆகும் பிசினஸ் டேனா வந்து ஸோ இந்த வேற வேற கம்பெனிஸ் தான் வந்து இப்போ டிஃபென்ஸ் எக்ஸ்போனா நீங்கள் கண்டு
ஒன்றும் இல்லை மக்களே. ஸோ நம்ம டிஃபென்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது, ஸோ என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கோம், வார் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன வச்சிருக்கோம், ஸோ நம்மளோட மிசைல் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் டேனா வந்து, ஸோ பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு மூணு நாள் நடக்கும் இந்த எக்ஸ்போ. ஸோ பிஸ்னஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள வந்து பார்ப்பாங்க. ஸோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. ஸோ நிறைய கம்பெனி வந்து கொலாபரேஷனுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு மூணு நாளும் பப்ளிக் டேவாக ரெண்டு நாள். ஸோ ரெண்டு நாள் பப்ளிக் டே வந்து பப்ளிக்ஸ் போய் டேரக்டாக வந்து அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன நம்ம இந்தியாவில் இருக்குன்றதை நம்ம போய் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு ரெண்டு நாளும் சொத்து மொத்தம் அஞ்சு நாள் வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போ வந்து ரெண்டாவது பன்னெண்டாவது விஷயம் வந்து காந்திநகர் குஜராத்தில் நடத்த போகிறாங்க. நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் நடத்த போகிறாங்க. கிளியரா? கிளியர். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவரோட கான்ஸ்டன்சி லக்னோ யூபி. இதே மாதிரி 53rd பிஜிபி அண்ட் பிஎஸ்எஃப் டிஜி லெவல் கான்ஃபரன்ஸ் வந்து தாக்கால நடந்திருக்கு. ஸோ அதுதான் அவங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். சரியா? கிளியரா? கிளியர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸைஸ் இந்தியா யூஎஸ் ஜாயின்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸைஸ் இன் எக்ஸ் வஜ்ரா பிரகார் 2022. அதாவது எக்ஸ் வஜ்ர பிரகார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைஸ் வந்து பண்ணிருக்காங்க. யார் யார் பண்ணா இந்தியாவும் யூஎஸும் சேர்த்து அவங்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸைஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்லோ ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் வந்து இந்த எக்ஸைஸ் வந்து பண்ணிருக்காங்க. கிளியரா? ஸோ இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13rd edition. ஸோ இதுக்கு முன்னாடி 12rd edition எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன்ல யூஎஸ்ல நடந்துச்சு. சரியா? 12rd edition ஹிமாச்சல் பிரதேஷ் பேக்லோல நடக்குது. சரியா? பக்லோல இந்தியன் ஆர்மியோட சீஃப் யார்? மனோஜ் பாண்டே, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1950. யூஎஸ் பத்தி எல்லாருக்கும் ஸ்டார்டிங் தெரியும் நினைக்கிறேன். ஸோ பிரசிடென்ட் ஜோ பைடன், கரன்சி யூஎஸ் டாலரு, கேபிட்டல் வந்து வாஷிங்டன் டிசி. ஓகேவா? இதே மாதிரி இந்தியா யூஎஸ் இந்தியா யூஎஸ் ஆர்மி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸைஸ் பண்ணாங்களே மெகா மிலிட்ரி எக்ஸைஸ் யுத்த அபியாஸ் உத்தரகாண்ட் அவுளின்ற இடத்துல வந்து யுத்த அபியாஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதான் அவங்களுக்கான ரீசென்ட் நியூஸ். சரியா? எஸ். இதே மாதிரி அல் நஜான் ஒரு பிச்சு எக்ஸைஸ் ஒருத்தவங்க பண்ணாங்க. யார் யாரு? இந்தியாவும் அல்நஜா இந்தியாவும் மொமனும் சேர்ந்து பண்ணாங்க. கிளியரா? கிளியர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்பப்போ டக் டக்குன்னு பார்த்து ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பேங்கிங். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரைஸ் அப் டு 300 million இன் என்ஆர்இ டெபாசிட். அதாவது நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு $300 million வந்து என்ஆர்இ டெபாசிட் என்ஆர்ஐ மூலமாக வந்து டெபாசிட்ஸாக எடுத்திருக்காங்க. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், டெபாசிட் ஆகும். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் இந்த மாதிரி விஷயங்களாக வந்து ஒரு $300 million வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. சரியா? ஸோ என்ஆர்ஐ டெபாசிட்னா வந்து இந்த ஃபாரின்ல இருந்து வந்து டெபாசிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ, ஏதோ ஒரு ஸ்கீம்லையோ, இல்லை ஏதோ நார்மல் டெபாசிட்டாவோ, ஃபிக்ஸடாவோ, ஏதோ ஒன்று. சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து கடந்த வாரத்தில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 300 million வரையும் வந்து டெபாசிட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ இதில் வந்து முக்கியமாக மிடில் ஈஸ்ட்லேருந்தான் வந்து நிறைய என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் வந்திருக்காங்க. அது போக வந்து ஏஷியாவும் யூரோப்லையும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்திருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக வந்து நிறைய டெபாசிட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஹெச்டிஎஃப்சியில் பண்ணது அப்படின்னா மிடில் ஈஸ்ட்லேருந்தான் நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு மிடில் ஈஸ்ட்லேருந்தான் நிறையா பண்ணியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதனால் வந்து இப்போ டெபாசிட் வந்து திடீர்னு உள்ள வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்பிஐ வந்து இந்த ஃபாரின் கரன்சி இந்த என்ஆர்ஐ டெபாசிட் வந்து நிறையா கொண்டு வரணுன்றக்காக இந்த இன்ட்ரெஸ்ட் கேப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எல்லாமே வந்து நீங்கள் டெபாசிட் வாங்கிக்கலாம். ஸோ ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் டெபாசிட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபாரின் கரன்சி உள்ள கொண்டுருக்காங்க. ஆர்பிஐ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்டோபர் 31st நாலாம் தேதி வரையும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரையும் நீங்கள் டெபாசிட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு $300 million வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க என்ஆர்ஐ டெபாசிட்டாக. சரியா? சரி. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஓஆர் சச்சின் ஜெகதீசன், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1994. கிளியரா? கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிடையாது, வெறும் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் வந்து $1.1 million வந்து சோசியல் லோனாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அஃபோர்டபுள் ஹவுசிங் இந்தியாவில் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங்கான ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படின்றக்காக சோஷியல் லோனாக $1.1 billion வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அவங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். சரியா? அடுத்து ஆர்பிஐ இம்போசஸ் 2.33 crore rupees மானிட்டரி பெனால்ட்டி ஆன் ஸ்பந்தா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல். அதாவது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் சொல்லி ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. சில என்பிஎஃப்சியோட மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.3 crore வந்து பெனால்டி போட்டுருக்காங்க நம்ம ஆர்பிஐ. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து கரெக்டாக வந்து இந்த ப்ரைசிங்கான கிரெடிட் கைட்லைனை ஃபாலோ பண்ணலை. சரியா? என்பிஎஃப்சிக்கான கிரெடிட் கைட்லைன்ஸில் ப்ரைசிங் இருக்கும்ல. ஸோ கிரெடிட் கைட்லைன்ஸ்லாம் வந்து இவ்வளோ லோன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் என்பிஎஃப்சியாக இருக்கீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் தான் இருக்கணும். ஸோ இவ்வளோ ப்ரைஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அதை அவங்க கரெக்டாக ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணல, அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால அவங்களுக்கு 2.33 crore வந்து ஃபைன் போட்டுருக்காங்க நம்ம ஆர்பிஐ. யாருக்கு? ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட். சரியா? அவங்க வந்து ஒரு எம்எஃப்ஐ கம்பெனி, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் கம்பெனி. சரியா? எஸ். ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெடோட சிஇஓ வந்து சலப் சக்சேனா, ஹெட் குவார்டர் ஹைதராபாத் தெலுங்கானா, ஃபவுண்டர் 1998. இதே மாதிரி ரீசெண்டாக நம்ம இது வந்து ரீசெண்டாக ரிலேட்டடான கரெக்டாக ஞாபகம், பட் வந்து நம்ம நியூஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்.
என்ன மல்லிகார்ஜுனா பத்தனா சககரி பேங்க் கர்நாடகாவில் இருக்க பேங்கும் அதே மாதிரி மகாராஷ்டிரா இருக்க நாசிக் ஜிலா கிர்னா சககரி பேங்கும் ரைகர் சககரி பேங்க் இந்த மூணு பேங்கையும் வந்து நம்ம ஆர்பி வந்து பேங்கிங் பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் அவங்களுக்கான ரீசென்ட் நியூஸ். சரியா? சரி. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் லான்சஸ் குளோபல் பே பி டு பி பேமெண்ட் சொல்யூஷன். அதாவது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து குளோபல் பே அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் வந்து டிஜிட்டல் சொல்யூஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னு பிசினஸ் பேமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? இப்போ வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேற கண்ட்ரிஸோட பிசினஸ் பண்றோம்னா அதுக்கு நம்ம பேமெண்ட் எல்லாம் பே பண்ணல. சோ வந்து இந்த கிராஸ் பார்டர் பேமெண்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாவே பண்ணிக்கலாம். நீங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட குளோபல் பே பிளாட்ஃபார்ம் மூலமா வந்து நீங்க இந்த டிரான்சாக்ஷனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம் நீங்க. சரியா? ஈஸியான விஷயம் தான். ஓகேவா? ஓகே. ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட சிஓ ஸ்டீஃபன் ஸ்குவரி ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ் ஃபவுண்டட் 1850. இதே மாதிரி ரீசெண்டாக நம்ம ஜிம்பாவே வந்து ஒரு லீகல் ட்ரெண்ட் கோல்டு காயின் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கோல்டு காயினை ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ அதோட பேர் யாருக்கா ஞாபகம் இருந்தா ஞாபகப்படுத்தி பாருங்க. எஸ், மாசி, சாரி, மாசி ஓட்டோன்யா. கரெக்டா? ஓட்டோன்யா கரெக்டா? இந்த இடத்துல ரெண்டு ஹைபன் வேற வரும். மாசி ஓட்டோன்யா அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டு காயினை வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதோட அமௌண்ட் எவ்வளோ யாருக்கா ஞாபகம் இருக்கா? 1864. கரெக்ட். 1824 தான் வந்து இதோட ப்ரைஸ் அமௌண்ட். கரெக்டா? 1824 ருபீஸ் அந்த காயினோட ப்ரைஸ். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டோமர் லேஸ் ஃபவுண்டேஷன் ஷோ ஆன் இண்டோ இஸ்ரேல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் வெஜிடபிள்ஸ் இன் யூபி. அதாவது யூபியில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் வெஜிடபிள்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காரு நம்ம நரேந்திர சிங் தோமர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஸோ இது யாரோட சேர்ந்து கொண்டுறாங்க அப்படின்னா, இண்டோ இஸ்ரேல் ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து இண்டோ இஸ்ரேல் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் வெஜிடபிள்ஸ் வந்து கொண்டு வராங்க நம்ம உத்தரப்பிரதேசில. சரியா? உத்தரப்பிரதேச சாண்டிலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொண்டு வராங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வெஜிடபிள்ஸ்க்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் கொண்டு வராங்க. கிளியரா? கிளியர். ஸோ இதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் பண்றாங்க. இண்டோ இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் மூலமா வந்து இன்னொரு விஷயம் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 வில்லேஜஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இந்தியா வந்து ரெடி பண்ண போறாங்க. கடந்த இந்த 75th ஆனிவர்சரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக 75 வில்லேஜஸ் வந்து வில்லேஜஸ் ஆஃப் எக்ஸலன்ஸா வந்து கன்வெர்ட் பண்ண போறாங்க நம்ம இந்தோ இஸ்ரேல் கோஆபரேஷன் மூலமாக அக்ரிகல்ச்சர்ல. சரியா? ஸோ அக்ரிமினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர், கான்ஸ்டன்சி மோரேனா எம்பி. இதே மாதிரி ரீசெண்டா வந்து நம்ம நரேந்திர சிங் தோமர் வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரேட வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றக்காக ஈனாமோட பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அதுதான் அவங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். சரியா? எஸ் நேஷனல் ஏவியேஷன் மினிஸ்டர் பிளாட்ஸ் ஆஃப் ஆகாஷா மெய்டன் பிளைட் ஆன் மும்பை அகமதாபாத் ரூட். அதாவது மும்பை அகமதாபாத் ரூட்ல வந்து முதல் முதலாக அவங்களோட கமர்ஷியல் பிளைட் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஆகாஷ் ஆயாஸ் இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம சீப் ஏவி சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா. சரியா? மும்பை டு அகமதாபாத் ரூட் அவங்களோட முதல் ரூட் ஆகாஷ் ஆயாஸ். ஸோ அவங்க ஒரு வாரத்துக்கு வந்து 28 வீக்லி பிளைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஆஃபர் பண்றாங்க இந்த ரூட்டுக்கு. ஸோ அவங்களோட ஏர்லைன் கோட் என்ன அப்படின்னா QP. சரியா? ஸோ ஒவ்வொரு ஏர்லைனுக்கும் ஒரு கோட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆகாஷ் ஐயாரோட கோட்ல என்ன ஏர்லைன் கோட் என்ன அப்படின்னா QP. ஓகேவா? ஓகே கிளியர். இது தொடர்ந்து அவங்க பெங்களூர் டு கொச்சி வந்து பண்ண போறாங்க, பெங்களூர் டு மும்பை பண்ண போறாங்க, அதே மாதிரி பெங்களூர் டு அகமதாபாத்தும் பண்ண போறாங்க. கிளியரா? கிளியர். ஸோ நெக்ஸ்ட் ஆகாஷ் ஐயாரோட சிஓ யார்? வினய் துபே, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2021. இதே மாதிரி ரீசெண்டாக ஆகாஷ் ஐயார் வந்து நம்ம டிஜிசிஏ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருந்து ஏர் ஆபரேஷன் சர்டிபிகேட்டை வாங்கியிருந்தாங்க. அதான் அவங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். சரியா? ஸோ ரீசெண்டாக அந்த சர்டிஃபிகேட் வாங்கினாதான் வந்து அவங்க இந்த கமர்ஷியல் ஃபிளைட் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க டிஜிசிஏலேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட லான்ச் டைனேஸ்ட் ராக்கெட் டு டிஸ்பிளே ஆன் ட்ரை கலர் இன் ஸ்பேஸ். அதாவது ஸ்பேஸில் வந்து ட்ரை கலரை கொண்டு போய் சேர்க்கணும், டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றக்காக. அதாவது ட்ரை கலர் மீன்ஸ் நம்ம இந்தியா ஒரு ரெக்கக்னேஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்காக ஒரு டைனி ராக்கெட்டை வந்து ரெடி பண்ணி நம்ம இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்து அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் ஜவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து நம்ம இஸ்ரோ வந்து ஆகஷாந்தி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த வெஹிக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா SSLV D1. ஓகேவா? SSLV D1 தான் வந்து இந்த டைனி சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ என்ன சேட்டலைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா EOS 2 அப்படின்ற சேட்டலைட்டும், அதே மாதிரி ஆசாதி சாட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் நார்மலா EOS தான் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் EOS 2 அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட்டும், அதே மாதிரி அசாதி சாத் அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அசாதி சாத் சேட்டலைட் தான். ஸோ அது என்ன சேட்டலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் சரியா எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணிட்டு வந்த ஏகாபுரம் அந்த மாதிரி கிடையாது. சரியா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் எல்லா ரிமோட் ஏரியாஸ்ல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 750 சேர்ந்து ஒரு சேட்டலைட் ஒன்று செஞ்சிருக்காங்க. அந்த சேட்டலைட் பேர் தான் அசாதி சேட்டலைட். சரியா? ஸோ அந்த சேட்டலைட்டை வந்து நம்ம ஸ்பேஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க SSLV D1 மூலமாக. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இஸ்ரோ வந்து பண்ணிருக்காங்க ஸ்ரீஹரிகோட்டால.
சரியா? சோ என்ன விஷயம்ன்றது புரிஞ்சிருக்கா? ரெண்டு சேட்டலைட் இஓஎஸ் டூவும் அசாதி சேட்டலைட்டும் சரியா, அது வந்து 750 பெண்கள் பெண் குழந்தைகள் பெண் பிள்ளை ஸ்டூடெண்ட் சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம், காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரையும் படிக்கிற 750 ஃபீமேல் ஸ்டூடெண்ட் சேர்ந்து இந்த சேட்டலைட்டை ரெடி பண்ணிருக்காங்க, டெவலப் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த சேட்டலைட்டோட பேலோட எவ்வளவு பண்ணுறீங்கன்னா 75 சரியா? பேலோட்னு வந்து சேட்டலைட் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பேலோட் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து நீங்க நியூஸ் பாக்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் புரியல. சோ அதற்காக சொல்றேன், பேலோட் அப்படின்னா வந்து சோ அந்த சேட்டலைட் வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணும், சோ அந்த சேட்டலைட் வந்து என்னென்ன கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு, அதுல அந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி 75 பேலோட்ஸ் வந்து இந்த சேட்டலைட் வந்து சேர்த்திருக்காங்க சரியா? சோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கட்டும், ரிசீவரா இருக்கட்டும், அந்த இதா இருக்கட்டும், டிவைஸா இருக்கட்டும், சோ அந்த எல்லாத்தையுமே சேர்த்துதான் வந்து 75 பேலோட்ஸ் வந்து அந்த சேட்டலைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 8 kg சரியா, 8 kg தான் இருக்கு. சோ சின்ன சேட்டலைட்டா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. கிளியரா? இஸ்ரோ ஃபவுண்டர் எப்போ 1969 சேர்மன் யாரு, சோம்நாத், ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு கர்நாடகா. கிளியரா? இதே மாதிரி இஸ்ரோ வந்து கிட்டத்தட்ட $279 million வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. இதுல ஃபாரின் கரன்சியா ஜென்ரேட் பண்ணிருக்காங்க சேட்டலைட் லான்ச் மூலமாக சரியா, சேட்டலைட் லான்ச் மூலமாக ஃபாரின் கரன்சியா 279 million வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க நம்ம இஸ்ரோ. சோ இதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட், ஸ்டேட் ஏபி கவர்மெண்ட் டு லான்ச் ஃபேமிலி பிசிஷியன்ஸ் அட் பிஹெச்சி, அதாவது பப்ளிக் ஹெல்த் சென்டர்ல வந்து, சாரி பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து ஆந்திரப்பிரதேஷ்ல வந்து ஒரு விஷயம் ப்ரோக்ராம் ஒன்று பண்றாங்க. என்ன அப்படின்னா ஃபேமிலி பிசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க. சோ இது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து எனி டைம் வந்து டாக்டர் வந்து ஒர்க்கிங்ல இருக்கணும். சோ அவங்க வந்து பிஹெச்சிக்கு வரவங்க வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்த பண்றாங்க. கடன் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸா வந்து கொடுத்து, சோ மெடிக்கல் ஷாப்ஸா இருக்கட்டும் டாக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து நீங்க ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி தான் வந்து அங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து டெய்லி வந்து எப்பயுமே வந்து 24 hours வந்து ரெண்டு டாக்டர்ஸ் வந்து அவைலபிளா வந்து பிஹெச்சியில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து கையில் எடுத்திருக்காங்க. யாரு? ஆந்திரப்பிரதேஷ். சரி, ஆந்திரப்பிரதேஷோட கேபிட்டல் அமராவதி, கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன், சிஎம் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. இதே மாதிரி ஆந்திரா வந்து ஒரு எம்ஓஎஸ் எழுதாங்க, என்ஐஎஸ்ஜியோட ஒரு எம்ஓஎஸ் எழுதாங்க. எதற்காக? ஒய்எஸ்ஆர் ஜெகன்னா பர்மனன்ட் லேண்ட் ரைட்ஸ் அண்ட் பக்கு ரக்ஷா ஸ்கீமுக்காக. சோ இந்த லேண்ட் சிட்டிசன்ஷிப்லாம் கரெக்டா, ஓனர்ஷிப்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். சோ அதை வந்து இவங்க தான் பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட், கரெக்டா? அதானே ஸ்டேட் கவர்னன்ஸ் நினைக்கிறேன். கிளியர்? சோ அவங்க தான் வந்து பாத்துக்கிற போறாங்க அப்படின்னு சொல்லி ஆந்திரப்பிரதேஷ் வந்து இவங்களோட ஒரு எம்ஓஏ போட்டிருந்தாங்க என்ஐஎஸ்ஜியோட. கிளியரா? கிளியர். சோ நெக்ஸ்ட், டெல்லி லெஃப்டினன்ட் லான்சஸ் 1 road 1 beach இனிஷியேட்டிவ் ஃபார் ஃபுட் பாத் மெயின்டெனன்ஸ். அதாவது டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு பாத்தீங்களா, வினய்குமார் சக்சேனா, அவர் வந்து 1 road 1 beach அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காரு. எங்க எதுல கொண்டு, யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் தான் வந்து அந்த இனிஷியேட்டிவ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா. சோ இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துல வந்து அந்த ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோடை வந்து அந்த முனிசிபாலிட்டிக்குள்ள கவுன்சிலுக்குள்ள அந்த ரோடு இருக்கு, அந்த ரோட வந்து ரிப்பேர் பண்ணி மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான் செக் பண்ணி, ஃபுட்பாத்ஸ் பேமெண்ட்ஸ், சோ அந்த நடைபாதை, சோ அந்த பேமெண்ட்ஸ், தடையில தளம் போடுறது, சோ அந்த சென்ட்ரல் வெர்ஜஸ், சோ நடுவில் அந்த பிரிச்சு டிவைடர் வைக்கிறது, சோ இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ரோட வந்து செக் பண்ணணும், அந்த முனிசிபாலிட்டியில இருக்க ஒவ்வொரு ரோட செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்திருக்காரு 1 road 1 beach அப்படின்னு சொல்லி சரியா. அதுல முதல் தடவை இப்ப எங்க பண்ண போறாங்க அப்படின்னா, திலக் மார்க்கையும் பகவன் தாஸ் ரோடு, இந்த ரெண்டு ரோடையும் வந்து இந்த ரிப்பேர் ஒர்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்பதான் அதை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம வினய்குமார் சக்சேனா. மொத்தம் வந்து இதுல எத்தனை ரோட வந்து செய்ய போறாங்க அப்படின்னா, 15 roads வந்து சரி பண்ணலாம் ப்ரியாரிட்டி அடிப்படையில வந்து நம்ம ரீவேம் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிளியரா? கிளியர். சோ நியூ டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் யாரு, வினய்குமார் சக்சேனா, கேபிட்டல் நியூ டெல்லி, கரண்ட் சிஎம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். இதே மாதிரி ரீசெண்டா நம்ம சஞ்சய் அரோரா வந்து டெல்லி போலீஸோட புது கமிஷனராக பொறுப்பெடுத்திருக்கிறார். சரியா, இவர் இதுக்கு முன்னாடி எந்த பொசிஷன்ல இருந்தாரு, எஸ் ITDB இந்தோ டிபேடியன் பார்டர் போலீஸோட டிஜியா இருந்தவர் தான், நம்ம கமிஷனர் இருந்தவர் தான், டிஜியா இருந்தவர் தான் சஞ்சய் அரோரா. அவருக்கு டெல்லி போலீஸோட கமிஷனராக போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அதான் உங்களுக்கான ரீசென்ட் நியூஸ். நெக்ஸ்ட், தெலுங்கானா லான்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் வியூவர்ஸ். வியூவர்ஸ்க்காக ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க தெலுங்கானா கவர்மெண்ட். அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா, நீத்தனக்கு பீமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்காங்க. எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லையா, இந்த ஹேண்ட்லூம் ஒர்க்கர்ஸ், வியூவர்ஸ், பவர்லூம் வியூவர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ஸ்டேட்ல, அவங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் சரியா. இந்த இன்சூரன்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, தெலுங்கானா கவர்மெண்ட் சேர்ந்து நம்ம எல்ஐசி தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் பவர்லூம் வியூவர்ஸ்க்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சரியா, ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேரை கவர் பண்ணிக்கிறாங்க. இதுல எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500,000 வரையும் டெத் கவர். ஒருத்தவங்க இறந்துட்டாங்களோ, ஆக்சிடென்டல் டெத்தோ நேச்சுரல் டெத்தோ ஆயிடுச்சுனாலும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட நாமினிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days வந்து 500,000 வரையும் கொடுத்து 500,000 நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிளியரா? கிளியர்.
சோ தெலுங்கானாவோட கவர்னர் யாரு? தமிழிசை சவுந்தரராஜன். கேபிட்டல் ஹைதராபாத். சிஎம் கே சந்திரசேகர ராவ். இதே மாதிரி ரீசெண்டா இந்தியாவோட முதல் டீச்சிங் ரோபோட் இண்டஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல வந்து இந்த ரோபோட்டை வந்து தெலுங்கானால முதல்ல கொண்டு வந்தாங்க. சரியா, மூணு ஏரியா, பெங்களூர், தெலுங்கானா, இன்னும் மகாராஷ்டிரா நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, கரெக்டா? ஸோ மூணு இடத்துலயும் வந்து 21 ரோபோட், கிட்டத்தட்ட ஒரு இடத்துலயும் 7 ரோபோட்ன்ற மணிக்கு. ஸோ இந்தியாவோட முதல் டீச்சிங் ரோபோட் வந்து கொண்டு வந்தாங்க, இண்டஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அந்த ரோபோட்டோட பேர் என்ன? ஈகிள் ரோபோட், கரெக்டா? எஸ். ஸோ அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஸ்போர்ட்ஸ். உஸ்பெகிஸ்தான் டு ஹோஸ்ட் செஸ் ஒலிம்பியாட் 2026. உஸ்பெகிஸ்தான் வந்து செஸ் ஒலிம்பியாட் 2026 வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, கிளியரா? ஸோ ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க 2026 கூட செஸ் ஒலிம்பியாட ஹோஸ்ட் பண்ண போறாங்க உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க நம்ம இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன். சரியா? எஸ். ஸோ இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா நம்ம சென்னை, இந்தியா பண்ணியிருக்காங்க சென்னை. சரியா, சென்னையில வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்த 2024 நடக்க போற செஸ் ஒலிம்பியாட் வந்து புத்தாபெஸ்ட் ஹங்கேரியில் நடக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து 2 கழிச்சு நடக்க போறது தான் வந்து 2026 நடக்க போற செஸ் ஒலிம்பியாடு. அதை நம்ம உஸ்பெகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க, கிளியரா? கிளியர். உஸ்பெகிஸ்தான்ல யார் பண்றாங்க இந்த ஹோஸ்ட் சிட்டி யார் அப்படின்னா டாஷ்கண்டும் சமர்கண்டும். சரியா? எஸ். எஃப்ஐடியோட பிரசிடன்ட் யாரு? ஆர்கேடி டி ஓர்கோவிக். ஹெட் குவார்டர்ஸ் லுசானா சுவிட்சர்லாந்து. ஃபவுண்டட் 1924. சரியா? ஆர்கேடி டி ஓர்கோவிக்கும் வந்து பிரசிடென்ட். ஸோ அதே மாதிரி டெபுட்டி பிரசிடன்ட் யாரு? விஸ்வநாத் ஆனந்த், கரெக்டா? ஸோ நேற்று பார்த்தோம் ஃபிட்டோட டெபுட்டி பிரசிடன்ட் யாரு? விஸ்வநாத். வைஸ் பிரசிடன்ட் கிடையாது, டெபுட்டி பிரசிடன்ட். கிளியரா? கிளியர். ஸோ இதே மாதிரி ரீசெண்டா நம்ம செஸ் பிளேயர் நம்ம வி பிரணவ், நம்ம தமிழ்நாட சேர்ந்த பையன், ஸோ இந்தியாவோட 75th கிராண்ட் மாஸ்டராக மாறி இருக்காரு. ஸோ அதான் அவங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட், மாஸ்டர் கார்டு டு ரீப்ளேஸ் பிஏடிஎம்எஸ் டைட்டில் ஸ்பான்சர் ஃபார் பிசிசிஐ மேட்சஸ். அதாவது பிசிசிஐ மேட்சஸ்க்கான டைட்டில் ஸ்பான்சராக பேடிஎம் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம மாஸ்டர் கார்டு உள்ள வந்திருக்காங்க. 2023 வரை அவங்க தான் இருக்க போறாங்க. சரியா? ஒரு 4 வந்து அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க நம்ம பேடிஎம். அந்த அக்ரிமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பேடிஎம் வெளியே போறாங்க டைட்டில் ஸ்பான்சர்லேருந்து. ஸோ அவங்களுக்கு பதிலாக மாஸ்டர் கார்டு உள்ள வந்திருக்காங்க. சரியா? பேடிஎம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 4 3,326.80 அதாவது 326.80 வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருந்தாங்க, டீல் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டீல வந்து இப்போ வந்து வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணி மிச்சவர்கள் மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கிளியரா? கிளியர். மாஸ்டர் கார்டோட சிஓ யார்? மைக்கேல் மீபேக். ஃபவுண்டர் 1966. ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க், யூஎஸ். இதே மாதிரி ரீசெண்டாக ஏசியா கப் பிரதிநிதி வந்து ஸ்ரீலங்கால இருந்து யூஏக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில். ஸோ அதான் அவங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். கிளியரா? கிளியரா மக்களே? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற எதுவும் நெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான சிஏ கண்டென்ட் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் யாரும் பயப்பட வேணாம். ஸோ ரிவிஷன் நீங்கள் அதையே திரும்பி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ பயப்படாதீங்க, ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. குவிஸ் போயிடலாமா? போயிடலாம். ஸோ நேஷனல் அப்சர்வ் டேஷ் ஆனிவர்சரி ஆஃப் ஃபிட் இந்தியா மூமெண்ட் ஆன் ஆகஸ்ட் 8, 2022. இந்த வருஷம் வந்து எத்தனாவது ஆனிவர்சரி அப்சர்வ் பண்ணப்படுகிறது? எஸ் எஸ், சூப்பர். 88th ஆனிவர்சரி. கிளியரா? கிளியர். 88th ஆனிவர்சரி. டேஷ் அப்பாயின் ஃபர்ஸ்ட் உமன் டிஜி ஆஃப் சிஎஸ்ஐஆர். சிஎஸ்ஐஆரோட முதல் உமன் டிஜியாக அப்பாயின் பண்ணப்படுறவங்க யாரு? நல்ல தம்பி கலைச்செல்வி, ஓகேவா? எஸ் டாக்டர் நல்ல தம்பி கலைச்செல்வி. அக்ரிமெண்ட் பிட்வீன் டேஷ் அண்ட் ஐடி கான்பூர் ஃபார் ரிசர்ச் கொலாபரேஷன் இன் டிஜிட்டல் பேமெண்ட். டிஜிட்டல் பேமெண்ட் ரிசர்ச் கொலாபரேஷனுக்காக ஐடி கான்பூரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. யாரு? என்பிசிஐ. சூப்பர். நெக்ஸ்ட், இந்தியா கண்டக்ட் எக்ஸைஸ் டேஷ் டு டெஸ்ட் சேட்டலைட் பேஸ் சிஸ்டம். சேட்டலைட் பேஸ் சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்றாங்க, அவர் எக்ஸைஸ் பண்ணாங்க. எக்ஸைஸ் பேர் என்ன? இந்தியா ஆர்மி பண்ண எக்ஸைஸ். ஸ்கைலைட். சூப்பர். நெக்ஸ்ட், IRDA to soon launch dash its grievance redressal mechanism. அந்த ஒரு grievance redressal mechanism ஒன்று லான்ச் பண்ணாங்க நம்ம கொண்டு வரோம், சீக்கிரம் கொண்டு வர லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி IRDA சொல்லிதான். என்னது? எஸ், பீமா பரோசா. சரியா? பரோசா. ஸோ இதுதான் மக்களே உங்களுக்கான இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யாரும் ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கான கண்டென்ட் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் இருக்குது, ஸோ ஏதாவது மாற்ற வேண்டியது இருக்குது, சஜஷன்ஸ் இருக்குன்னா எனக்கு எப்போனாலும் இன்ஸ்டாவில் சொல்லுங்கள், இல்லை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எதனாலும் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ரெக்கார்டட் வீடியோ வார்கள் படிக்காமல் இருக்காதீங்க. சரியா? ஸோ வீடியோ உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ ஒழுங்காக படிக்கணும், புரியுதா? ஓகே மக்களே, டாடா, பை பை, சி யூ, நாளைக்கு சந்திப்போம். கரெக்டா? எஸ்.